தமிழகத்திற்கான ஆக்ஸிஜன் ஒதுக்கீடு 650 டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் தமிழகம் புதுச்சேரிக்கு தடுப்பூசி மற்றும் மருந்துகள் ஒதுக்கீடு குறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அறிக்கையில் தமிழகத்திற்கான ஆக்ஸிஜன் ஒதுக்கீடு 650 டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும், கருப்பு பூஞ்சை நோய்க்கான மருந்து போதுமான அளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவலை தடுக்க தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த நடவடிக்கையால் தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையில், நோய் தொற்று பரவல் சில நாட்களாக குறைந்து குணமடைந்து வீடு திரும்புவோர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனையடுத்து அடுத்த விசாரணையை இம்மாதம் 31 தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனா்.